Welcome back to Arika's Kitchen. Explore the foodie in you. In this video, we will talk about a recipe for a tasty pepper mutton. ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு 1/2 kg மட்டன் எடுத்து அதில் 1 teaspoon அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா விரவி வச்சுடுங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே உருட்டும். ஒரு பாத்திரத்தில் 3 tablespoon அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 teaspoon அளவுக்கு பெரிய சீரகம், 1/5 ஏலக்காய், 5 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கலாம். இதில் 5-6 காய்ந்த மிளகாய், இதையும் பொடி பொடியாக நறுக்கி இதையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த வத்தல்லிருந்து அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கிடும். இதில் 1 கை நிறையா சின்ன வெங்காயம், இதையும் உரித்து இதையும் இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்க்கறதுனால நம்மளோட மட்டன் கிரேவி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் 1/2 teaspoon அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மஞ்சள் தடவி ஊற வச்சிருக்கிற இந்த மட்டனை நல்லா கழுவி எடுத்துடலாம். நல்லா சுத்தமாக கழுவின 1/2 kg மட்டன், இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வதக்கும் போது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம விருப்பத்துக்கு தகுந்தாப்புல கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 teaspoon அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மட்டன் நல்லா சூடாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை 1 மூடி போட்டு 10 நிமிஷம் ரொம்ப லோவான ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த மட்டன்லேருந்து தண்ணி எல்லாம் செப்பரேட் ஆகி அதுவே நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ 300 ml அளவு தண்ணி நம்ம மட்டனில் சேர்த்துக்கலாம். இப்போ திரும்பவும் 1 மூடி போட்டு 20-30 நிமிஷம் ரொம்பவே குறைவான தீயில இதை மட்டனை நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம மட்டன் அந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி மட்டன் ரொம்பவே சூப்பரா வெந்துடுச்சு. அந்த வெங்காயம் நல்லா குழஞ்சு நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதை நல்லா நுணுக்கி இதையும் சேர்த்துக்கோங்க. பெப்பர் பவுடர் சேர்க்கறதுக்கு பதிலாக பெப்பரை நல்லா நுணுக்கி அந்த க்ரஷ் பண்ண அந்த பெப்பர் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் கொஞ்சமாக மல்லி இலையும் 1/2 எலுமிச்சம்பழமும் பிழிஞ்சு விட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட பெப்பர் மட்டன் ரொம்பவே டேஸ்டியாக ஸ்பைஸியாக தயாராகிடுச்சு. பெப்பர் மட்டன் உங்களோட ஃபேவரட்டான எல்லா விதமான ஃபுட் ஐட்டம் கூடையும் கம்பைன் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ரொம்பவே ஸ்பைஸியாக இருக்கும். கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்யணும்னு தோணும். கண்டிப்பாக நீங்களும் இந்த பெப்பர் மட்டன் கிரேவி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.